ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகிற நீதானே எந்தன் பொன் வசந்தம் சீரியலில் இன்றைக்கு எபிசோடில் பார்த்திங்கன்னா அனு மற்றும் சூர்யா இவங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸ் காட்சிகள் கொஞ்சம் நடக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி இன்றைக்கி நாளில் பார்த்திங்கன்னா அந்த தேவநந்தினி பிரான்சை பற்றி நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அணு பார்த்தீங்கன்னா சம்பத் மற்றும் ரம்யா இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கிளம்புறாங்க நெட்ல இதை பற்றி சர்ச் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இவங்க இப்போ அது ஏதோ தேட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ஒரே பைக்கில் த்ரிபிள்ஸ் போகிற மாதிரியும் தெரியுதுங்க கொஞ்சம் ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இவங்க போயிட்டுருக்காங்க அதே மாதிரி பங்கஜ் மற்றும் சூர்யா இவங்க ரெண்டு பேரும் அங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக பேசிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பரிமாறிட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா அப்போ வந்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க மறுபடி இதே சமயம் பார்த்திங்கன்னா ரகுபதி இவங்க மூணு பேரும் பைக்கில் போகிறத பார்த்துட்டு கரெக்டாக அவங்க மீறைக்கு கால் பண்ணுறாங்க மீரா கிட்ட அந்த டீலர்ஷிப்பை பற்றி கேட்குறாங்க ரெண்டே ரெண்டு இது பிடிச்சி கொடுத்திங்கன்னா போதும் நான் மானசியம்மாட்டை கேட்டேன்னா அவங்க எனக்கு பத்து கூட கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க மீரா பார்த்தீங்கன்னா அப்போ மானசி யாருன்னு இவங்களுக்கு தெரியுமா சரி சரி அப்போ நீங்கள் அவங்ககிட்டே கேட்டுக்குங்க அவங்ககிட்டே எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பதிலடி கொடுத்துட்றாங்க இதனால் ரகுபதியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாக்காகி போயிடுறாரு என்ன தான் பண்ணுறது சே அப்படின்னு இருக்காருங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீரா மானசிக்கு ஃபோன் பண்ணி ரகுபதி சொன்னதை பற்றி கேட்குறாங்க ஆனால் ரகுபதி சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்காம வேறு ஏதோ கம்பெனி விஷயமா பேசிவிட்டு மறுபடி நீங்கள் என்ன மேடம் உங்களுக்கு என்ன நீங்கள் சூரிய சாரை எப்போ வேணால் ஃபாலோ பண்ணுவீங்க என்ன வேணால் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மாதிரி நான் கம்பெனியில் இருந்தேன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மீராவும் சொல்கிறாங்க அப்புறம் கரெக்டாகவும் பார்த்தீங்கன்னா மானசி இந்த விஷயம்லாம் மீராவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு ஒரு வேளை சூரிய சொல்லியிருப்பாரோ இல்லைன்னா அந்த ரகுபதியை ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லி இவங்க இருக்காங்க அதே மாதிரி அந்த விஷயத்தை பற்றி தேவநந்தினி விஷயத்தை பற்றி இவங்க அணு ரொம்பவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்காங்க நீ அதை கொஞ்சமாவது தடுத்து நிப்பாட்டலாமல அப்படிங்கிற மாதிரி பங்கஜ் சொல்லிட்டு இருக்காருங்க அவளுக்கு எப்படியும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தெரிய தான் போகுது நான் அந்த விஷயத்த அவகிட்ட இருக்கேன் அதே மாதிரி என் மனசில் இருக்கிறதையும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க பங்கஜ் பார்த்திங்கன்னா ஆமாம் சொல்லு அதுதான் கரெக்டு அப்படின்ட்டுருக்காரு இதுக்கு சூர்யா பார்த்தீங்கன்னா என்னடா எப்போவுமே நெகட்டிவாக தான் பேசுவேன் இன்றைக்கேன்னு பாசிட்டிவாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருங்க இதுக்கு பங்கஜ் பார்த்தீங்கன்னா ஆமாம் எப்போவுமே நான் தான் நெகட்டிவாக பேசுனா உனக்கு பிடிக்காதே இன்றைக்கி உன் இஷ்டத்துக்கே வர்றேன் நீ எல்லாத்தையும் அவகிட்ட சொல் அப்போ தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் அப்படிங்கிற மாதிரி அழுத்து சொல்லிட்டு போயிடுறாருங்க அதே மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மீராவும் அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே சூர்யா பார்க்க போகிறாங்க அவங்க போய் கதவை லாக் பண்ணிட்டு மறுபடியும் உங்கள் ஹெல்த் ரிப்போர்ட் வந்திருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் என்னை பார்த்துக்கறதுக்கு நிறைய இருக்காங்க நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி மீறே சொல்கிறாங்க என்ன சார் தெரியாமல் கேட்குறீங்க நான் உங்கள் மேலே தானே அதிக அன்பு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மீராவும் சொல்கிறாங்க நீங்கள் என் ஹெல்த்தை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னது கேட்கும்போதே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க நான் பொதுவாக எல்லாத்தேட்டையும் அப்படி தான் சொல்லுவேன்னு இவர் சொல்லிடுறாருங்க இதனால் மீராவும் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தெரியுது அதே போல் மறுபடியும் பங்கச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவை கொண்டு வந்து இதில் பல படம் இருக்குது நீ பாரு அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்மலாம் அந்த காலத்து ஆள்ரா இப்போல்லாம் இந்த காலத்தில் எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பொண்ணுகளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் உனக்கும் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பங்க சொல்லிட்டுருக்காங்க கன்ஃபார்மாக இனியாவது அவர் நம்ம சூரிய சார் பார்த்தீங்கன்னா அணுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தால் பார்த்தாகணும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போயாவது நம்ம சூர்யா மற்றும் அணு சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே கோலிசோடா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்